ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹண்டிங் ஹவுஸ். இது 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பிளாகர் இருக்கான், அவன் ஒரு 3 கதைய பிளாகிங் பண்றான். இவன் இன்டர்நெட்ல எழுதுற கதைகளை படிச்சுட்டு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அதுல ஒரு ஃபாலோவரை இவன் செலக்ட் பண்ணி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறான். ஃபைனலா அந்த பொண்ணை அவன் மீட் பண்ணானா, அவன் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. நம்ம பிளாகிங் பண்ற ஆசாமியோட பேர் கிம்னு வச்சுக்கலாம். அவன் எழுதுற முதல் கதை ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு கேட் கீப்பர் நின்னுட்டு இருக்கான். அவன் யாருக்கோ வீடியோ கால் பண்ணி, இங்க பாரு வெளியில ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அப்படியே நின்னுட்டு இருக்கா, நீ வேணா வீடியோ கால்ல பாரு அப்படின்னு சொல்ல, இவனோட வீடியோ கால்ல இருக்க இன்னொரு பொண்ணு, ஆமா அந்த பொண்ணு எனக்கும் தெரியறா, ஏன் நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் கதவை தரங்க, என்ன துரத்திட்டு வராங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா பதட்டப்பட டக்குனிவன் சார்ஜென்ட்க்கு கார்ட்லெஸ்ல கால் பண்றான். கால் பண்ணி, சார்ஜென்ட் வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா, ரொம்ப பதட்டமா இருக்கா, யாரோ அவளை துரத்திட்டு வரத சொல்றா, கதவு திறந்து விட சொல்றா, நான் கதவு திறந்து விடவா அப்படின்னு கேக்க, திறந்து விடு திறந்து விடுன்னு அவரும் சொல்லிட்டு, அதே மாதிரி இவனும் கதவு திறந்து விட்டுறான். உள்ள வந்த பொண்ணு ஒரு ரூம் குள்ள போய் சவுத்த பார்த்த மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த கதவு திறந்து விட்டானே இந்த அசாமிக்கு ஒரு கால் வருது. டே கேட்டு கிட்ட நிக்காம, எங்கடா போயிட்ட அப்படின்னு சார்ஜன் கால் பண்ண, சார் நீங்க தானே கதவு திறந்து விட சொன்னீங்க, அந்த பொண்ணை உள்ள விட சொன்னீங்க. அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் சவுத்த பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா சார், என்ன செய்யதாச்சுன்னே தெரியல, பேசவே இல்ல அப்படின்னு சொன்ன, நானா பொண்ணை உள்ளோட சொன்னா, என்னடா உளர்ற அப்படின்னு சார்ஜன் கேக்க, சார் இப்பதானே உங்களுக்கு கால் பண்ண, நீங்க தானே அந்த பொண்ணை உள்ளோட சொன்னீங்க, வெளியில ஒரு பொண்ணு நிக்கிறான்னு சொன்னா இல்லையா அப்படின்னு கேக்க, டே நான் தான் அவனுக்கு கால் பண்ணிருக்கேன், என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவனை புடிச்சு திட்ட, அவரோட கால் கட் ஆயிடுது. திடீர்னு அந்த சிவத்த பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த பொண்ணு இவனை திரும்பி பாக்குமா. அந்த சமயத்துல இன்னொரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போய் டக்குனி இவனை அட்டாக் பண்ணது, அதோட அங்க பிளாக் அவுட் ஆயிடுது. அவ்வளவுதான், அதே இடத்துல அவன் காலி. இதுதான் இவன் எழுதுற முதல் கதை. அடுத்த சீன்ல நம்ம கிம்மோட பர்சனல் லைஃப காட்டுறாங்க. இவன் இந்த பிளாகிங் பண்ணிட்டு அதுல யார் யார் மெசேஜ் பண்றாங்க அப்படிங்கறத படிக்கிறதுலயே ரொம்ப ஆர்வமா இருப்பான். அதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி போஸ்டும் போடுறான். அந்த அளவுக்கு இவனுக்கு இந்த சேனல் மேல ரொம்ப ஆர்வம். அடுத்து வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, சரி வீட்டுல லைட் சரியா இல்லையன்ட்டு லைட்டை ரிப்பேர் பண்றான். அந்த சமயத்துல லைட்டு டமால்னு வெடிக்குமா. சேனலுக்கு லோகோ வைக்கிறேன்ட்டு இறந்து போன பட்டாம்பூச்சிய போட்டோ எடுத்து லோகோ வைப்பாங்க. அடுத்து இவன் எழுத போற ரெண்டாவது கதை என்னன்னா, இன்னொரு மிலிட்டரி ட்ரூப் இருக்கு, அவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள எதையோ தோண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடிய பார்த்த எல்லாரும், இது ராணுவத்துல இறந்த மாதிரியே இல்ல, கையில ஏதோ ஒரு புக் இருக்குது, எந்த ஒரு காயங்களும் இல்ல, என்னாச்சு இவருக்கு, யார் இவர் அடக்கம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்துட்டு அப்படியே புதைச்சு வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது ஒரு கெட்ட ஆத்மாவை எழுப்பிட்டோன்ட்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்க, அடுத்த சீன்ல மறுநாள் சார்ஜென்ட் இதே மாதிரி இவங்கள நிறைய குழிகள் எல்லாம் தோண்ட சொல்றாங்க. எல்லாரும் தோண்டிட்டு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒருத்த மட்டும், இந்த சார்ஜென்ட்டுக்கு வேலை இல்லாம எதுவும் ட்ரைனிங் கொடுக்காம சும்மா நம்மள குழி தோண்டு கலர வெட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கான், லூசானாவ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த சார்ஜென்ட் இவனுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் பின்னாடி வந்து நிக்கிறான். மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அந்த சார்ஜென்ட் வந்ததை பாத்துட்டாங்க, இவன் மட்டும் பாக்கல. யதார்த்தமா திரும்பி பார்த்தவன் சார்ஜென்ட் நிக்கிறத பாத்துட்டு, சார்ஜென்ட் வாங்க உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாடா என்ன பத்தியா புகழ்ந்து பேசின, எங்க புகழ்ந்து பேசின, உன் வாய காட்டு ஆத்தொர அப்படின்னு ஆத்தொரக்க சொல்லி வாயிலே துப்பு வர பாருங்க, நம்ம காமெடியா இருக்கும். அடுத்த சீன்ல என்ன பத்தியா தப்பா பேசின, இவன குழி தோண்டி புதங்கிடா அப்படின்ட்டு புதைக்க சொல்றாரு. மத்த எல்லாரும் அவனை புதைக்கிறாங்க, மூஞ்ச மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டாங்க, இல்ல இல்ல மூஞ்சை சேர்த்து மூடுங்க அப்படின்னோட மத்தவங்க எல்லாரும் பயந்துகிட்டே அவன் மூஞ்சில மண்ணை தூக்கி போடுறாங்க. ரொம்ப அதிகமா போட்டிருக்க மாட்டாங்க, லைட்டா போட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல சரி அவனை விடுங்கடா அப்படின்னோட டக்குன்னு அவனை தோண்டி எடுத்துடுறாங்க. சார்ஜென்ட் எல்லாம் போயிடுறாரு, லேட் ஆயிருச்சு. அவனை தோண்டி எடுத்துட்டு அவனுக்கு தங்கி இருக்க ரூமுக்கு போறானுங்க. ரூமுக்கு போனவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கதவு இடுக்கு வழியா யாரோ ஒருத்தவங்க அந்த ரூமுக்குள்ள, இன்னொரு ரூம் இருக்குங்க அதுக்கு ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு இடுக்கு வழியா இவங்க மூணு பேரையும் யாரோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரியே இருக்கு. யாரு என்னன்னு கிட்டக்கு போய் பாக்குறாங்க, அது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு வெளியில வரா. வந்தவ ஸ்ட்ரைட்டா ஒருத்த மேல விழுவாளா, விழுந்து அவன் கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாரும் விடுவிக்க பாக்குறாங்க, விடுவிக்க முடியல. டக்குன்னு ஒருத்த ஒரு மந்திரி சீட்டு மாதிரி இருக்கு, அதே எடுத்து அந்த பொண்ணு தலையில வைக்க டக்குன்னு அமைதியாயிரா. அமைதியாயிட்டு அந்த மந்திரி சீட்டு மெதுவா எடுத்துட்டு இவங்க மூணு பேரையும் பார்க்க, ஏ யார் நீ, என்னாச்சு, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டோன்னு, ஆபத்து, இந்த ஊருக்குள்ள ஒரு மிலிட்டரி பேய் வந்திருக்கு, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுச்சு, பாதி பேரை கொண்டுடுச்சு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமும் ஓடி போயிட்டாங்க, அதனாலதான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, மிலிட்டரி பேயா என்ன உளர்ற அப்படின்னு சொல்லணும், ஆமா அது ரொம்ப கொடூரமா மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர கொடூரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு, அது இங்கதான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதே சமயத்துல அந்த மிலிட்டரி பேய் இவங்க இருக்கிற இந்த இடத்துக்கு வருதுங்க. பார்த்தா மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வர டக்குன்னு இவ போய் ஒளிஞ்சுக்குங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ள இருக்க ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா. இவங்க மூணு பேர் கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க.
சொல்றாங்க திறக்கவே இல்லவ. சரி நீ இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஒருத்த கட்டிலுக்கு அடியில ஒளியலான்னு நினைப்பான். அப்ப அவனோட ஷர்ட் மாட்டிக்கும், அந்த பேயும் அந்த வீட்டுக்குள்ள நெருங்கிடுது, அந்த ரூம் கிட்ட வருது. அந்த சமயத்துல பார்த்தா இவன் சட்டையே விடுவிக்கவே முடியாது, கதவை திறக்குது, டக்குன்னு கட்டில் கட்டியில அந்த சட்டையை விடுவிச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். வாயை முக்கையும் சேர்த்து பொத்திப்பான் பாருங்க, அந்த அளவுக்கு மூச்சு விடாம அப்படியே இருக்கிறதுனால அந்த பேய்க்கு ஒண்ணும் தெரியல. டக்குன்னு வெளியில போய் இன்னொரு கதவை தட்டுது, அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பயத்தோட நின்றுட்டு இருப்பானுங்க. கதவை பிடிச்சி ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும் போது இவனுக்கு ஃபோர்ஸா கதவை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பேயால திறக்க முடியாது. டக்குன்னு அது கிட்ட இருக்கிற பெரிய கத்தி எடுத்து அந்த கதவோட இடுக்கு வழியா டக்கு டக்குன்னு சொருவும் பாருங்க. ரெண்டு தடவை சொருவிடுது, பயத்துல உறைஞ்சு போய் நின்னவனுங்க. மூணாவது தடவை சொருகிறதுக்கு வரும்போது டக்குன்னு கதவு திறக்கப்படுது, பயத்துல இவனுங்க உறைஞ்சே போயிடுவானுங்க பாருங்க. அந்த சமயத்துல பயப்படாதீங்கடா, நான் தான் அந்த வந்திருந்த பேய், போயிடுச்சுடா அப்படின்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் வெளியில வரானுங்க. அதே சமயத்துல இவனுங்க இந்த ரூம்ல இருந்தா இந்த இடத்துல இருந்தா ஆபத்து அப்படின்னு காட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்னடா காட்டுல இந்த நேரத்துல சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க அப்படின்னு கிட்டக்க போய் பார்த்தா அப்படியே அவன் வயிற்றுல அந்த பேய் கிழிச்சு வயிற்றுல இருக்க குடல் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு வாய்ஸ் ஓவர், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் அந்த பேய் இப்படிதான் ரொம்ப கொடூரமா கொண்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையையும் முடிச்சிடறான். அடுத்து இவனோட பர்சனல் லைஃப காட்டுறாங்க. இவன் இந்த கதையை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி வருதுங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, டக்குன்னு அவனுக்கு பிடிச்சும் போயிடுது. அதுல இருக்கிற அந்த லோகோல இருக்கிற போட்டோ மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து ஒரு போட்டோஷாப் மூலமா இவனோட போட்டோவை அந்த பொண்ணோட போட்டோ கூட ஜாயின் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்றான் பாத்துக்கோங்க. அந்த சமயத்துல அவன் டேபிள்ல இருந்த தண்ணி கீழே ஊத்திடுது. அதை கிளீன் பண்ணும்போது அந்த தண்ணி ஒரே ஸ்மெல்லா இருக்கு. அடுத்த சீன்ல இவன் எப்பவும் போல மிலிட்டரி கேம்புக்கு போறான், அங்க இவன் ட்ரைனிங்ல இருக்கான். அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனோட ரூம்மேட்ஸ் இவனை எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது போட்டோ அடிக்கிறது, சும்மா அவனை பிடிச்சு கலாய்க்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் அவனோட போன்ல ஃபேஸ்புக் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்னடா இது, கேர்ள் ஃப்ரெண்டா, புது கேர்ள் ஃப்ரெண்டா, எங்க பாக்கலாம் போனை கொடு அப்படின்னு டக்குனு ஒருத்த வாங்கினவன் நல்லா செக் பண்ணி பாக்குறான். டேய் இது போட்டோஷாப்டா, யாரோ ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்து இவன் போட்டோ கூட சேர்த்து அதை ஃபேஸ்புக்லயே அப்டேட் பண்ணிருக்கான். ஏண்டா இது இல்லீகல்ல, நீ ஒரு மிலிட்ரியில தானே இருக்க அப்படின்னு அவனை பிடிச்சி நல்லா டீஸ் பண்ணி பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மைதானே, நீ போட்டோ எடுத்திருக்கல, அப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ண பாக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் கேக்க, அந்த சமயத்துல அவனோட போனுக்கு அந்த நம்பர்ல இருந்து காலும் வருது. எங்க நான் பேசுறேன் குடு அப்படின்னு டக்குன்னு அந்த போனை வாங்கி அந்த கலாய்ச்சவன் எடுத்து பேச அதுல ஏதோ ஒரு சத்தம் வியாடா கேக்குது. அதை கேட்ட உடனே அவன் போனை கீழே போட்டுறான். அதே சமயத்துல சார்ஜென்ட்டும் கூப்பிட்டுறாரு, எல்லாரும் போயிடுறானுங்க. இவனோட போன் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்கு. இவனும் அந்த போனை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான். இவனை பாக்குறதுக்கே அப்பாவியா இருக்குங்க. நைட் எல்லாம் உட்காந்து அந்த போனை எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு உருவம் நிக்குது. அப்போ அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நேரா சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டுது. எகைன் அந்த தண்ணியை ஸ்மெல் பண்ணி பாக்குறான், பேட் ஸ்மெல் தான் வருது. அப்போ அவன் பின்னாடி காட்டுறாங்க, அந்த உருவம் எங்கேயோ போகுது, மேல இருந்து சொட்டிட்டு இருந்த தண்ணியும் நின்றுடுது. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த மொபைலுக்கு ஒரு மெசேஜும் வருதுங்க. என்னடா போன் ரிங் ஆகுதே அப்படின்னு கையில எடுத்து பாக்குறான். இவன் பேஸ்புக்ல ஒரு பொண்ணு கூட சாட்ல இருந்தா இல்லைங்களா, அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கா, என்னோட போட்டோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என்ன கேட்காம எதுக்கு என் போட்டோவை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க இவனுக்கு மண்டை குழம்பி போயிடுது. ஒரு பக்கம் பயமும் வந்துருது. டக்குன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு, உன் போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தனியா இருக்கேன், நீ தனியா இருக்கியா அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணுது. ஆமா, நீ தனியா இருக்கிறதுனாலதான் பேய் கதெல்லாம் எழுதுற இல்லையா, நீ கவலைப்படாத, உன் கூட நான் எப்பவுமே இருக்க விரும்புறேன் அப்படின்ட்டு அவன் மெசேஜ் பண்ண அப்படி எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல இவன் உட்காந்துட்டு இருக்கும் போது அவனோட ரெஸ்ட் ரூம்குள்ள தண்ணி அப்படியே சரசரன்னு வந்து ஊத்துது. அதுல ஒரு பொண்ணோட உருவமும் தெரியுதுங்க, தண்ணியில ரிஃப்ளக்ஷன் தெரியும் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டக்குன்னு பாத்ரூமோட கதவை திறந்து பார்ப்பான். அந்த சமயத்துல வெளியில யாருமே நிக்க மாட்டாங்க, கை கழுவுற இடம் அங்க எங்கன்னு தேடி பார்ப்பான், யாரும் இருக்க மாட்டாங்க. எகெயின் கண்ணாடி கிட்ட போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவன் காலுக்கு கீழே ஏதோ ஒரு முடி கிடக்குற மாதிரி இருக்கும், அதை இவன் குனிஞ்சு பார்ப்பான். பட் கண்ணாடியில இருக்க உருவம் இவனையே உத்து பார்த்துட்டு இருக்கும், பயங்கரமான மியூசிக்கா இருக்கும். இவன் கீழே குனிஞ்சு அந்த முடியை எடுத்து பாக்குறான், அது ஒரு பொண்ணோட முடிங்கிறது நல்லா தெரியுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவனோட வீக் ஆஃப்க்கு அவனோட ரூமுக்கு வரான். ஆஸ் யூஷுவல் அவனோட சிஸ்டம் ஓபன் பண்ணி பிளாக் பண்ணலான்னு பார்த்தா சேனலையே காணுங்க. ஐயோ அப்படின்ட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான். ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே நடக்கல. அந்த சமயத்துல மியா, அந்த பொண்ணோட பேர் மியாங்க, மியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. டக்குனு கிம் அந்த மெசேஜ படிச்சு பாக்குறான். அதுல இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறதை விடு, நீ நார்மலா ஜாலியா ஒரு ஹாரர் ஸ்டோரி போட அப்படின்னு சொன்னோட புதுசா ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. 1983 புரூனோங்கிற இடத்துல நிறைய கமாண்டர் சோல்ஜர்ஸ்
காட்டுக்குள்ள ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த கேம்ப்ல பாம்பு எப்படி உரிக்கிறது, அதாவது பாம்பு எப்படி கொன்னு அதோட தோலை உரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாஸும் நடந்துட்டு இருக்கு. அந்த கிளாஸ் எடுக்கிற சார்ஜன் பயங்கர காமெடியா பேசுறாரு. இருக்கிறவங்களா உருண்டு உருண்டு சிரிக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் எத்தனடா அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டா, நான் பயங்கர ஸ்ட்ரென்தா இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றான். இல்லடா மொத்தம் எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு, ஒரு 8 பேர் இருக்கும் சார் அப்படின்னோன்னு, அதுல ஒருத்த நான் இந்த பாம்போட கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், நான் மாங்க் வகையை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாள் கேம்பை விட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட பையும் அவங்களோட வாட்டர் கேன்ஸும் இருக்குது. அதை எல்லாமே ஒருத்தன் கரெக்டா டைட் பண்ணிட்டு எண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த கமாண்டோட பேக் மட்டும் திடீர்னு ஆடுற மாதிரி இருக்கு. அஸ் யூஷுவல் எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. கமாண்டோ மட்டும் ரூமுக்கு போயிட்டு இதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவரோட பையன் ஓபன் ஆகி அதுலேருந்து ஒரு அழகான பொண்ணு எந்திக்கிறா. அவ பாக்குறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரியே இருக்காங்க. பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே நம்ம கமாண்டோ கிட்ட வரா. அந்த சமயத்துல கமாண்டோ அவளை பார்த்து ஃபிளர்ட் ஆகி அப்படியே சொக்கி போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த சீன் அதோட கட் ஆகுது. வெளியில காட்டுறாங்க, கேம்ப்ல இருந்து வந்தவன் ஒருத்தன் அந்த பாம்பு உரிச்சாங்க இல்லையா அதோட தோலை எடுத்துட்டு வந்திருப்பான். இங்க வந்தோன்ன இவங்க ரூம்ல ஒரு ஆபீசர் இருக்கான். அவன் கிட்ட பாம்பு தோலை காமிச்சோன்னா, சே எவ்வளவு அழகா இருக்கு, பாம்பு தோலை நானே வச்சுக்கிறேன்டா, எங்களோட இதுல பாம்பு தோலை வச்சுக்கிட்டா ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ரொம்ப தேங்க்ஸ்டா ரொம்ப தேங்க்ஸ்டா சொல்லிட்டு அதை அவன் கையிலே வச்சுக்கிறான். அதே சமயத்துல அங்க இருக்க ஆபீசர் ஒரு குண்டான லேடி, பயங்கர ஸ்ட்ரிக்ட்ங்க, எல்லாரையும் பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பா. அவ வந்து இவன் பர்சனல் கால் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. போன்ல யார்கிட்டயோ இவன் இந்த குண்ட ஆண்டிய பார்த்து பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கான். அதையும் இவ பக்கத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கா. பயங்கர கடுப்பானவ, என்னையா கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன பாத்ரூம் கழுவவே அனுப்பிடுறாங்க. அடுத்த சீன் இவ சேர்ல உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல கால் கிட்ட ஏதோ ஒண்ணு வந்து இவளோட கால அப்படியே ஏறுது. இவ பயங்கர வியர்டா ரியாக்ட் ஆகுறா. அடுத்த சீன்ல பாத்ரூம் கழுவ போனா பாத்தீங்களா, ஒருத்தன் அவங்க கிட்ட இந்த கமாண்டர் ரூம்க்கு ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அவ வந்து டான்ஸ் ஆடி கட்டற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அப்ப பார்த்தா திரும்ப இந்த ரூம்ல கட்டற மாதிரி இருக்காங்க. இந்த குண்ட ஆன்ட்டி பாத்ரூம் கழுவ போ சொன்னா இல்லீங்களா ஒருத்தன, அவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. இவன் கண்ணுக்கு ஒரு அழகான பொண்ணு ஆடுற மாதிரி தெரியுது, பட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த குண்ட ஆன்ட்டி ஆடுற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல இந்த பாம்பு தோலை ஒருத்தன் காட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தான் இல்லீங்களா, அவன் குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த அழகான பொண்ணு வர மாதிரி இருக்கு. அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அதே சமயத்துல இந்த வெளியில இருந்து ஒருத்த பார்த்தா இல்லீங்களா பாத்ரூம் கழுவ போனவனும் அங்க இருக்க மேடமும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத, அதே மாதிரி இப்ப இந்த பாம்பு தோல் எடுத்துட்டு வந்தவனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறான். பக்கத்துல யாருன்னு பார்த்தா அதே குண்ட ஆண்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவனோட கண்ணுக்கு மட்டும் அந்த பொண்ணு தெரியல, ஏன்னா இவன் அந்த பாம்போட மாமிசத்தை சாப்பிடல இல்லீங்களா அதனால. அடுத்த சீன்ல இன்னொருத்தர் ரூமுக்கு வரான். அவன் ரூம்ல இருந்து ஏதோ ஒண்ணு ரத்தமா அப்படியே வழி நடுக்க ஊத்துன மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அங்க போனா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கிற ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம் கிராஸ் பண்ணி பார்த்தா இன்னொரு ரூம் இருக்குங்க. அது வரைக்கும் நின்றுட்டே போகுது. அங்க ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த பொண்ணு யார் யார் கண்ணுக்கு தெரிஞ்சாலோ மொத்த பேரையும் கொண்டு அந்த ரூம்குள்ள போட்டு வச்சிருக்கா. இந்த விஷயத்தை மேலதிகாரிகள்கிட்ட சொல்ல மேலதிகாரிகள் ஒரு பூசாரியை ஏற்பாடு பண்றாங்க. அந்த பூசாரியும் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். அங்க இருக்கிற டெட் பாடிஸையும் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த தடயத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் மந்திரம் பண்ணி பார்க்கும் போது அவனுக்கு இச்சாதாரி பாம்பு தெரியுது. அதாவது ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு கூட தான் ஜோடியா இருக்கும். அதுல ஒரு பாம்பை கொன்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பாம்பு பழி வாங்கிட்டே இருக்கும். அதனால அந்த இச்சாதாரி பாம்பு மட்டும்தான் இங்க வந்திருக்கு. அது யார் யாரு பாம்பை சாப்பிட்டீங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்காம விடாது. சரி நான் அதை என்னன்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த பூசாரியும் அங்க வந்துட்டு, இங்க பாருங்க உள்ள எந்த சத்தம் கேட்டாலும் டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்துடாதீங்க, நானா வெளியில வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா குண்ட ஆண்டி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அங்க இருக்க கண்ணாடியில அந்த இச்சாதாரி பாம்பு இருக்கு இல்லைங்களா அந்த பொண்ணு தெரியுறா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க. உள்ள என்னமோ சத்தம் கேக்குதே, நம்ம கதவை திறந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அவர் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவரா வெளியில வருவாரு அப்போ பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அந்த சமயத்துல இல்லடா இன்னும் பயங்கரமா சத்தம் கேக்குது, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, போன பூசாரியும் இறந்துட போறாரு அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்ல கதவு டமால்னு திறந்துகிட்டு பூசாரி வெளியில வந்து விழுகிறாரு. இது பார்க்கும் போது அப்படியே வடிவேல் காமெடி மாதிரியே இருக்கும். சட்டெல்லாம் கிழிஞ்சி தோரணை மாதிரி தொங்கிக்கிட்டு, ஏண்டா அவ்வளோ கத்து கத்துற, யாராவது ஒருத்த வந்து என்னை காப்பாத்தினீங்களா அப்படின்னு கேட்க, நீங்க தானே சார் உள்ள வர வேணாம்னு சொன்னீங்க, எந்த சத்தம் கேட்டாலும் உள்ள வராதுன்னு சொல்லிட்டு தானே சார் போனீங்க, அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, நாசமா போச்சு போங்க, உள்ள இருக்கிறது பயங்கரமான இச்சாதாரி பாம்பு, அது தனியா இல்ல, இப்போ உங்க குண்டு மேடம் உடம்புல பூந்துட்டு இருக்கு, யார் யார் பாம்பு கறி சாப்பிட்டீங்களோ அவங்க கண்ணுக்கெல்லாம் உங்க குண்டு மேடம் அந்த இச்சாதாரி பாம்பு ரூபத்துல தெரியவா, யார் யார் சாப்பிடலையோ அவங்களுக்கு எல்லாம் நார்மலா அவங்களோட குண்டு மேடம் மாதிரியே தெரிவாங்க.
இந்த பாம்பை கொல்றதுக்கு ஒரே வழி அதை மயக்கணும். அதை மயக்கும் போது அது ஆணு வாய திறக்கும். அந்த சமயத்துல இந்த பாம்பை எடுத்து அது வாயில சொருக்கிட்டு டக்குன்னு வெளியில வந்துடணும். அது அந்த இடத்துல வெடிச்சு சிதறும். அந்த சமயத்துலதான் அந்த பாம்பை ஒரே அடியா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கான ஏற்பாட்டையும் பண்றாங்க. இப்போ இந்த பாம்பு கறி சாப்பிடாத ஒரு பையன் இருந்தா இல்லைங்களா, அவனை கூப்பிட்டு அங்க இருக்க பெரிய கமாண்டோ, இங்க பாரு, உன் யூனிட்டுக்காக நீ உயிரை கொடுக்க தயாரா இருக்கியா, இந்த நாட்டுக்காக நீ உயிரை கொடுக்க தயாரா இருக்கியா, எல்லாத்துக்கும் எஸ் சார் எஸ் சார்னு சொல்லிட்டோனா, அதுக்கப்புறம் இங்க இறந்து போனவங்களுக்கா நீ உயிரை கொடுக்க தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு யோசிக்கிறான். சார் இவங்களுக்காக நான் எப்படி சார் சாகிறது அப்படின்னு கேட்டோன்னா, அது எனக்கும் தெரியும், நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், பட் ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னன்னா அந்த இச்சாதரி பாம்பு உன்கிட்ட வரும்போது உனக்கு அது குண்டு லேடியா தான் தெரியும், ஆனா அது ஒரு இச்சாதரி பாம்பு, அது உன்கிட்ட வந்துட்டு வழிஞ்சு வழிஞ்சு பேசும்போது நீயும் வழிஞ்சு வழிஞ்சு பேசணும். அந்த சமயத்துல அது ஆன வாய திறக்கும். இந்த பாம்பு எடுத்து அந்த பாம்போட வாயில வச்சிரு, அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. நாங்க வெளியில இருந்து உனக்கு அசிஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா உனக்கு அந்த குண்டு லேடி தான் தெரியும், பாம்பு தெரியாது, பட் எங்க கணக்கு பாம்பு தெரியும், அது என்ன பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லி சொல்லி கொடுக்குறோம், நீ அதே மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு ஒத்துக்கிறான். அதே மாதிரி இவன் ரெடி ஆகி ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். இவனோட கண்ணுக்கு அந்த இச்சாதாரி பாம்பு தெரியாது இல்லைங்களா, அதனால இவங்க காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பாம்பு தோலை இவன் உடம்புல போத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் கண்ணுக்கு அந்த இச்சாதாரி பாம்பு நல்லா தெரியுது. இந்த பாம்பு தோலை பார்த்தோன்ன அதுவும் பயங்கர ரொமான்டிக் மூட்ல கிட்டக்க ஆடிக்கிட்டே நெளிஞ்சுக்கிட்டே வருது. அந்த சமயத்துல இவன் பயங்கரமா பயப்படுறான், அவன் கண்ணுக்கு பாம்பு மாதிரியே தெரியுதுங்க. கொஞ்ச நேரத்துல அது கிட்டக்கவும் வந்துருது, கிட்டக்க வந்துட்டு ஆன வாய திறக்குது. வெளியில இருக்கவங்க கண்ணுக்கு அந்த குண்டு ஆண்டி தெரியுது. அந்த சமயத்துல அது வாய ஆன திறக்குது, பட் அவன் கீழே படுத்திருக்கான். சார் அது வாய திறக்குதுன்னு சொல்றீங்க, நான் இந்த நேரத்துல அதோட வாயில பாம வச்சேனா நானும் சேர்ந்து லாக் ஆயிடுவேன் சார் அப்படின்னு சொல்ல, எப்படியாவது அதை கீழே படுக்க வச்சுட்டு நீ சைட்ல வந்துரு, அப்ப அது ஆன வாய திறக்கும், அந்த சமயத்துல பாம தூக்கி அது வாயில வச்சுட்டு வெளியில வந்துரு அப்படின்னு சொல்ல, வெளியில இருந்து பேசினவங்க குரல இந்த குண்டாண்டி கேட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல பாம்போட உருவமும் அந்த குண்டாண்டி உருவமும் மாறி மாறி வருது. டக்குன்னு அந்த குண்டாண்டி எழுந்து, ஏன் எல்லாரும் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க, போய் ரிப்போர்ட் அனுப்புங்க, ஏன்டா நீ இப்படி அலங்கோலமா கீழே படுத்து கிடக்குற, ஏன் என்னோட ஷர்ட்டோட பட்டன்ஸ் எல்லாம் வந்துருக்கு, என்னாச்சிங்க ஏதாச்சிங்க, ஐயோ நான் இங்க நின்றுட்டு என்ன பண்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவளும் போயிடுறா. அடுத்து கேமராவை அப்படியே கீழே காட்டுறாங்க. அந்த சமயத்துல அந்த இச்சாதாரி பாம்பு அப்படியே கோரமா உட்காந்துட்டு இருக்கு. இவன் கிட்டக்க அப்படியே நெருங்கி வருது. இது வெளியில இருக்கவங்களுக்கும் தெரியுது, உள்ள இருக்க அவனுக்கும் தெரியுது. அது வந்து கீழே அப்படியே படுத்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல இவன் அந்த பாம்பத்தோட அது ஆன வாயை திறக்கும் போது பாம்ப எடுத்து அந்த பாம்போட வயலை வச்சுட்டு குடுகுடு குடுன்னு வெளியில வந்துடுறான். அதே இடத்துல அது வெடிச்சு சதறிடுது. இப்படியாக அந்த இச்சாதாரி பாம்பை இவங்க கொண்டுறாங்க. அவனும் தப்பிச்சு வெளியில வந்துடுறான். அந்த சமயத்துல இவன் பிளாக் எழுதிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. அந்த பாம்பு அந்த இடத்துல சாகல, அதை விட பவர்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் இன்னும் ரெண்டு லைன்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்கான். பட் அது டைப்பே ஆகலங்க, அந்த பேஜே எரர்னு காட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவகிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வருதுன்னு பாக்குறான். ஒரு மெசேஜும் வரல. டக்குன்னு மெதுவா எழுந்து போய் பாக்குறான். அந்த இடத்துல லைட்டு தானா திருப்பிக்கிட்டு கீழே விழுகுது. அங்க இருக்க பவர் சப்ளையும் கட் ஆயிடுது. டக்குன்னு கதவு ஓட்ட வழியா வெளியில பாக்குறான். யாராவது நிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கும்போது யாருமே இல்லைங்க. திடீர்னு யாரோ இவனோட டோரோ யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. கதவை திறந்துட்டு வெளியில வந்து வராண்டால பாக்குறான். வராண்டாலையும் யாருமே இல்ல. ஆனா இவன் நின்னுட்டு இருக்கும் போது காலுக்கு கீழே பாக்குறான், தண்ணியா இருக்கு. யாரோ வீட்டுக்குள்ள ஈரத்தோட நடந்து போனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தடயங்கள் இருக்கு. உள்ள போய் பாக்குறான். இவன் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பான் இல்லைங்களா சிஸ்டம், அந்த டேபிளுக்கு பக்கத்துல பயங்கரமா சொத்த சொத்தன்னு தண்ணி இருக்கு. அதை தொட்டு மூந்து பாக்குறான், எகின் பயங்கர ஸ்மெல்லு. அந்த சமயத்துல அவனுக்கு அவனோட மொபைல்ல ஏதோ மெசேஜ் வர, அதை என்னன்னு எடுத்து பாக்குறான். எந்த மெசேஜும் இல்ல. அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். என்ன பாக்கணுமா நீ, நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரிக்கரைக்கு வர சொல்லுதுங்க. இவனும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. திரும்பவும் இவன் மொபைலுக்கு மெசேஜ், என்ன நீ என்ன ஏமாத்துறியா, இங்க எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்ட்டு இவன் டைப் பண்ண, நீ நான் இங்கதான் இருக்கேன், திரும்ப திரும்ப உனக்கு டைப் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தெரியலையா உனக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஒன்னு இவனை காலை பிடிச்சி இழுக்குமா. உள்ள போய் பார்த்தா ஒரு பேய், அழுகி போன பேய், இப்படி இவனை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறான். அந்த சமயத்துல அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, பக்கத்துல இருக்க ஹில்ஸ்ல 66 நம்பர் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோன்ன டக்குன்னு இவன் கார் எடுத்துக்கிட்டு அங்க கிளம்பி போறான். அந்த வீட்டுக்கு போனோன்ன வெளியில பேய்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இருந்தாலும் கதவு தட்டி பாக்குறான். கதவு தட்டி பார்த்தா இவன் இதனால் வரைக்கும் யார பாக்கணும்னு அவளா காத்துட்டு இருந்தானோ அந்த பொண்ணு அங்க நிக்கிறா. என்ன தெரியலையா, நான் தான் டாம் அப்படிங்கிறான். டாமா, நீ யாரு, எனக்கு டாம்னு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறதுக்கு ட்ரை பண்றா. டக்குன்னு இவன் கதவை தடுத்து நிறுத்தி, நீ இத்தனை நாளா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்க, இந்த மொபைல பாரு அப்படின்னு சொல்லி அவனோட மொபைல அவகிட்ட குடுக்கறான். எல்லா சாட்டையும் பார்த்துட்டு கடைசியா, டே எப்பறா என் போட்டோவை எனக்கு தெரியாம யூஸ் பண்ண, ஓ நீ என்னோட ஃப்ரெண்டு மைண்டியோட ஃப்ரெண்டா, டே இங்க பாருறா, அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திரான். இவனு கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் வந்துடுறான். அவன்
உன்னால முடியல, தாங்க முடியல, இத்தனை நாள் வரைக்கும் பாக்காம ஒரு காதல், அவனுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம், அவனுக்குன்னு இருந்த ஒரே சந்தோஷம், அவன் மட்டும்தான், டக்குன்னு இவனை தெரியலன்னு சொல்லிட்டா. பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தலையிலே அடிச்சுக்கிறான், கார்ல அடிக்கிறான். அந்த சமயத்துல இவனுக்கு ஒண்ணு கிளிக் ஆகுது. ஓ, மைண்டின்னு சொன்னால இப்ப மைண்ட் யாரு, ஒருவேளை இறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை போட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணி பாக்குறான். அவ 19 வயசு இருக்கும் போது ஒரு ஏரிக்கு போனா இல்லைங்களா, ஒரு ஏரியில இவன் மூழ்கன மாதிரி கனவு கண்டா இல்லைங்களா, அந்த ஏரியில விழுந்து இறந்துருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுல எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரோட போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. பப்ளிக் இதை பார்த்துட்டு நீ அழகா இருக்க, உன் ஃப்ரெண்ட் அசிங்கமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவளும் சேர்ந்து இவள கொஞ்சம் அசிங்கமா இருக்கன்ற மாதிரி பேசியிருக்கா. அதுல டிப்ரெஷன்ல போனவ சூசைட் பண்ணிட்டு இறந்தும் போயிட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட படிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்னு ஒன்னா ஞாபகத்துக்கு வருது. இவன் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருப்பான் இல்லையா, அப்ப பயங்கரமா தண்ணி ஊத்துற சத்தம் கேக்கும், தண்ணியும் உள்ள ஊத்தும், அப்ப ஏதோ ஒரு உருவம், அந்த தண்ணியில ரிஃப்ளக்ஷன் வரும், அது வேற யாரும் கிடையாது, இந்த பேய் தான். அதுக்கப்புறம் வீட்டுல தண்ணியோட நடந்து வந்ததும் இந்த பேய் தான், வீட்டுல அடிக்கடி தண்ணி சொட்டினது எல்லாமே இந்த பேய் தான், பைனலா இவன் கடைசியா கண்ட கனவும் அந்த பேய் தான் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். ஐயோ, இத்தனால பேய் கூடவா சேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு காரை எடுக்க ட்ரை பண்றான். அந்த நேரத்துல ஒரு மெசேஜ், பாரு நீ என்ன தேடி வந்த, ஆனா நான் இல்ல, நான் இறந்துட்டேன்னு உனக்கு நல்லா தெரியுது இப்போ, ஆனா எனக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுது. ஐயோ, ஆளை விட்டா போதுண்டா சாமின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்றான். பட் கார் ஸ்டார்ட் ஆகல, என்னாச்சு அப்படின்ட்டு திரும்பி பாக்குறான். காருக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல அவன் நிக்கிறான். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் ஆகல. அந்த உருவம் அப்படியே கிட்டக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கு. என்னடா அது கிட்டக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மூணாவது தடவை திரும்பி பாக்குறான், பின்னாடி ஆள் இல்ல. அதே சமயத்துல நமக்கு காட்டுறாங்க, நீ உட்காந்துருக்க டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்க கண்ணாடிக்கு வெளியில நின்னுட்டு இருக்கா. திரும்பவும் அவனுக்கு ஒரு மெசேஜ், ஹெல்ப் மீன்ட்டு. அந்த மெசேஜ படிச்சவன் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் இந்த பேய் நம்மள விடாது, எப்படியாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த உருவம் இவன் பக்கத்துலயே வந்து உட்காந்துருதுங்க. பொறுமையா திரும்பி பார்ப்பான், பட்டு கோரமா அழுகி போன நிலைமையில அப்படியே உட்காந்துருக்கும். அதை பார்த்தவனுக்கு அள்ளு விட்டுறது, அப்படியே நட்டிங்கி போய் உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீன்னு திரும்ப திரும்ப மெசேஜ் வந்துட்டே இருக்கு. மெசேஜ பாக்குறான், பேய பாக்குறான், மெசேஜ் பாக்குறான், பேய பாக்குறான், அப்படியே போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பொண்ணு 66 நம்பர் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவ கதவை சாத்திட்டு இவ என்னன்னு அவளை பத்தி மெசேஜ் போட்டாலும் அந்த பேஸ்புக் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு கதறிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் பிளிங்க் பிளிங்க்ன்னு எரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து கீழெல்லாம் பாக்குறா. அப்ப தண்ணி சொட்டுற சத்தமும் கேக்குது. வீட்டு சுத்தி முத்தி பார்த்தவ கம்ப்யூட்டரை பாக்குறா. அப்பதான் கம்ப்யூட்டருக்கு பின்னாடிலேருந்து அந்த அழுகி போன உருவம் டபக்குன்னு எந்திரிக்கும் பாருங்க, விரண்டு போய் எந்திரிச்சு நிக்கிறான். கம்ப்யூட்டருக்கான பவர் கனெக்ஷனே புடுங்கி எடுத்துறா. அந்த சமயத்துல கதவு கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்க பொறுமையா நடந்து போய் பாக்குறா. கதவு திறந்து கிடக்கு, கதவை பொறுமையா க்ளோஸ் பண்ணவ டக்குன்னு தன்னோட ரூம்க்கு வரா. நம்ம டாம் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். இவன் நம்ம கம்ப்யூட்டர் சீட்ல உட்காந்துட்டு என்ன பண்றான், இப்பதான கம்ப்யூட்டர் மொத்தமா புடுங்கி போட்டோம், ஆன்ல இருக்கே, அவ்வளவு சீக்கிரம் ஆன் ஆறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு பொறுமையா டாம் கிட்ட வரா. பக்கத்திலேயே இவளோட சிஸ்டம் டேபிள் பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பாக்குறா, உட்காந்துருக்கிறது டாம் கிடையாதுங்க, இவளோட ஃப்ரெண்டு, இறந்து போன இவளோட ஃப்ரெண்டு. உருவத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறா. என்ன, என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்க போல இருக்கு, என்ன நினைச்சு அழுதியா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ நினைக்காத, நான் உன் மேல இன்னும் கோவமா இருக்கேன்னு நினைக்கவே நினைக்காத, உன நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறா. நீ என்ன மன்னிச்சிட்டியா, நான் உன விளையாட்டுக்கு தான் அப்படி பிராங்க் பண்றதுக்காக என் அசிங்கமா இருக்க டிஸ்கஸ்டிங்கா இருக்கன்னு எழுதுனேன், என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, ஆனா உன்ன எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு இவளை நெருங்கி வரா. இவ அப்படியே சவுத்துல போய் சாஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல, எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, நான் எதுக்கு சீக்கிரமா செத்தேன்னு ரொம்ப ஃபீலா இருக்கு, அதனால எனக்கு இப்ப ஒரு காதல் வந்திருக்கு, அந்த காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதுக்கு எனக்கு ஒரு உடம்பு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா. அதே இடத்துல அப்படியே உயிருக்கு போராடும் போது அவ ஃப்ரெண்டு மூஞ்சு, டாமோட மூஞ்சு, அப்புறம் அழுகி போன மூஞ்சு, பேய் மூஞ்சு இப்படியே மாறி மாறி வரும். அந்த இடத்துல அவ இறந்தும் போயிடறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, எல்லாரும் பெரேட்ல நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒருத்த மட்டும் திரும்பி பார்த்து, என்னடா அது வியடா இருக்கு அப்படின்னு கேட்க, இன்னொருத்தரும் திரும்பி பாக்குறான். வாவ், வாட் எ மிராக்கிள், என்ன ஒரு அழகான பொண்ணு, இவனுக்காடா இவ்வளவு அழகான பொண்ணு, நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நான் ரொம்ப நாளா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான், நம்ம தான் தப்பா நினைச்சு அவனுக்கு ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம், அழகா இருக்கல்ல அந்த பொண்ணு அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு உடம்புக்குள்ள புந்த ஆவியோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு ஒருத்த, டேய் நாப்பட்டது அந்த ஆச்சரியம் இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஃபிஷியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு நமக்கு க்ளோஸ் அப்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அதே சமயத்துல
வீட்டுல இவன் அவளுக்கு அமிச்ச மெசேஜ், அவ இவளுக்கு அமிச்ச மெசேஜ காட்டுறாங்க, இவ என்ன சொல்லிருப்பானா, நான் உன்னை நேரா பாக்க ஒத்துக்கிட்டேனா, அதுக்கப்புறம் நீ என்ன விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ண, அதுக்கு அவன் ப்ராமிஸும் பண்ணிருப்பான். அப்ப அந்த பொண்ணோட கழுத்தை காட்டுறாங்க, இந்த பேய் கழுத்து பிடிச்சி நெரிச்சிச்சுல அந்த தடயமும் இருக்கும். அதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்ங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.